அண்ணனுக்கு எல்லாம் ஏதோ தூக்கி கொடுத்துட்டாங்க, நமக்கு எல்லாம் ஏதோ நடந்துருச்சு, ஜஸ்ட் லைக் நினைக்கணும், அப்படி கிடையாது. அவர் அந்த 51ல் ஹிந்து கோட் பில் அவர் கொண்டு வருகிற பொழுது, அதற்கு முன்னாடி இந்திய வரலாற்றிலே கிடையாது. நம்முடைய சாதியை தவிர்த்து வெவ்வேறு சாதிகள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற உரிமை, தத்தெடுக்கிற உரிமை பெண்களுக்கு கிடையாதுன்னு மனு சொல்றாரு. தத்தெடுக்கிற உரிமை, பரம்பரை சொத்தில் உரிமை, இப்படி எல்லா உரிமைகளையும் கொடுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டார். ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் அண்ணல் ரிசைன் பண்ற ஒரு சொல்வார். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை சொல்கிறார். அது சொல்கிற அந்த ரிசனேஷனுக்கு அந்த லெட்டர் படிக்க கூட அவங்கள பார்லிமெண்ட்ல ஒரு மூணு ரீசன் சொல்றாரு. முக்கியமா நான் லா மினிஸ்டராக வச்சிருந்தாங்க, பிளானிங் மினிஸ்டர் தான் நிறைய பண்ணிருப்பதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ரெண்டாவது என்ன சொல்றாரு, பிற்படுத்தப்பட்டவருக்கு கான்ஸ்டியூஷன்ல எந்த வகையான ப்ரொடெக்ஷனுமே நீங்க கொடுக்கல, அவர்களுக்கு ஒரு கமிஷன் போட்டு அவங்க இடஒதுக்கீடுக்கு வழி பண்ணணும் இருக்கு, அதை கூட நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா என்ன சொல்றாருனா, பாலினத்திற்கும் பாலினத்திற்கும் இடையே பாகுபாடு இருக்கிறது, ஒரு வர்க்கத்துக்கும் இன்னொரு வர்க்கத்துக்கும் இடையே பாகுபாடு இருக்கிறது, இந்த பாகுபாடு இந்த சமூகத்தை தொடர்ந்து பிடித்திருக்கிறது, இந்த பாகுபாட்டுக்கு சட்டம் இயற்றாமல் நீங்க மற்றவற்றுக்காக சட்டம் ஏற்றுக் கொண்டிருந்தால் அது சாணி குவியல்களின் மீது கோட்டைகளை கட்டுவதாகத்தான் ஆகும். பில்டிங் கேசல்ஸ் ஆன் டங் ஹீப்ஸ். ஆக எல்லா தளங்களிலும் ஒரு ராடிக்கல் ஈக்வாலிட்டி, ஒரு புரட்சிகரமான சமத்துவத்திற்கு ஆசைப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமே அண்ணல் அம்பேத்கர்.